அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள் வைப்புழி என்று வறியவரின் கடும் பசியை தீர்க்க வேண்டும். அதுவே பொருள் பெற்ற ஒருவன் செய்யும் செயலாகும் என்கிறார் வள்ளுவப் பெருந்தகை. ஏனென்றால் உணவின்றி உயிரில்லை, இந்த உலகும் இல்லை. உணவே அனைத்திற்கும் ஆதாரமாக விளங்குகிறது. வாழ்வதற்கு அத்தியாவசிய உணவை மற்றவருக்கு தானமாக அளிப்பதே அன்னதானம். அன்னதானம் அளவற்ற புண்ணியத்தை நல்கும். வேறு எதை தானமாக கொடுத்தாலும் அதை பெறுபவர் இன்னும் கொஞ்சம் கொடுத்தால் நன்றாக இருக்குமே என்றுதான் நினைப்பர். ஆனால் அன்னதானம் செய்தால் மட்டுமே போதும் என்ற சொல் வரும். அதனால் பூரணமான தானம் அன்னதானம் மட்டுமே. அன்னதாதா சுகீபவ, அன்னதானத்தை வழங்குபவர் சுகமாக வாழ்வார் என்கிறது மோதுரை. இதன் பெருமைகளை அளவிட முடியாது. வயிறு நிரம்பினால்தான் உள்ளம் நிறைந்த வாழ்த்துக்கள் வெளிவரும். இப்படிப்பட்ட உன்னதமான அன்னதான தொண்டை ஸ்ரீமான் டிரஸ்ட் தொடர்ந்து செய்து வருகிறது. ஏனென்றால் இதன் நிறுவனர் சுவாமி பராசர பத்ரிநாராயண பட்டர் அப்படிப்பட்ட உயரிய பரம்பரையில் பிறந்தவர். தன் முன்னோர்களின் வழியிலே நடந்து தம்மால் இயன்றவரை அன்னதான கைங்கரியத்தை நடத்தி கொண்டு வருகிறார். விசேஷ தினமான தை அம்மாவாசை அன்று நல்ல ஆரோக்கியமான சுவையான உணவு தயாரிக்கப்பட்டு ஸ்ரீமான் டிரஸ்டின் வாலண்டியர்கள், மும்முக்ஷுக்கள், அரங்க நடிகார்கள் என்று பலரும் இணைந்து மிகுந்த ஈடுபாட்டோடு இந்த அன்னதானத்தை மிகச் சிறப்பாக நடத்தினர். தனி ஒருவராக இந்த அன்னதானத்தை இத்தனை கிராமங்களுக்கு சென்று செய்வது என்பது இயலாத காரியம். இந்த விசேஷ நாளில் தங்களுக்கு ஸ்ரீமான் டிரஸ்டின் மூலம் இந்த பாக்கியம் கிடைத்தது என்று மகிழ்ந்து இதை பரிபூர்ண திருப்தியோடு செய்தார்கள். ஏனென்றால் ஏழைகளின் வயிறு நிறைந்தால்தான் நம் மனமும் நிறையும் மகிழ்ச்சியும் கிட்டும். 5-6 பேர் கொண்ட குழுவாக பிரிந்து 25 கிராமங்களுக்கு சென்று கிட்டத்தட்ட 5000 பேருக்கு அன்னதானமானது வழங்கப்பட்டது. எவ்வளவு ஆனந்தமாக அவர்கள் இதை பெற்றுக்கொண்டார்கள் என்பதை நாம் இங்கே காண முடியும். எந்த பயனும் இல்லாமல், எதிர்பார்ப்பும் இல்லாமல், இல்லாதவர்க்கு வழங்குவதே ஈகை எனப்படும். அதை ஸ்ரீமான் டிரஸ்ட் நேர்த்தியாக செய்து வருகிறது.